இந்த வீடியோவில் குடிப்பழக்கம், சிகரெட், போதை உள்ளிட்ட தீய பழக்க வழக்கத்திலிருந்து மீள ஒரு எளிய விருதத்தை இப்போது பார்க்கலாம். குடிப்பழக்கம் என்பது ஒரு மனநோயாகும். மனதை கட்டுப்படுத்த முடியாதவர்களும் மனச்சோர்வு, மனப்பதட்டம், தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களே மதுவிற்கு அடிமையாகி விடுகின்றனர். இந்த மனநோய்களை தீர்க்கும் விரதமாக கார்த்திகை விரதம் முக்கிய பங்கு வகிக்கிறது. மாதந்தோறும் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். கார்த்திகை விரதத்தை முதன் முதலில் ஆடி கிருத்திகை நாளில் ஆரம்பிக்கலாம். கார்த்திகை விரதத்தில் ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, கார்த்திகை தீபத் திருநாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கார்த்திகை விரதம் சிவபெருமானால் உபதேசிக்கப்பட்டது. கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் ஆறு குழந்தைகளாக அவதரித்த கந்தனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்தும் வகையில் கார்த்திகை விரதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு எல்லாவித நலன்களும், உடல் ஆரோக்கியமும், உடல் சக்தியும், சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என்று சிவபெருமான் கார்த்திகை பெண்களுக்கு வரம் தந்துள்ளார். உடலின் ஏழு சக்கரங்களை தூண்டும் நாளாக கார்த்திகை நட்சத்திர நாள் அமைகிறது. எனவே மாதந்தோறும் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி விரதமிருந்து கந்தனை ஆறு நெய்விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் நம் மனநிலையிலும் உடல் நிலையிலும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கார்த்திகை விரதம் தொடர்ந்து 12 மாதங்கள் கடைபிடிக்க வேண்டும். கார்த்திகை நட்சத்திரத்தன்று பெரும்பாலும் அனைவரும் உப்பில்லாத உணவுகளை உண்பது நல்ல பலனை தரும். விரதம் இருப்பவர்கள் பால் பழம் அருந்தி விரதம் இருக்கலாம். விரதம் இருப்பவர்கள் முதலில் விநாயகரையும் குலதெய்வத்தையும் வணங்கி பின் முருகப்பெருமானையும் வழிபட்டு விரதம் ஆரம்பிக்கலாம். கார்த்திகை நட்சத்திரத்தன்று மாலை வேளையில்தான் அதன் சக்தி அதிகமாக இருக்கும். எனவே விரதம் இருப்பவர்கள் மாலை வேளையில் கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளில்தான் முருகனை வழிபட வேண்டும். மாலை வேளையில் முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு விரதம் இருப்பவரின் பெயரில் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர், வாசனை மலர் கொண்டு செல்ல வேண்டும். பின் முகத்திற்கு ஒரு விளக்கு வீதம் ஆறு நெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும். பின் வீட்டிற்கு வந்து வீட்டின் பூஜை அறையில் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானின் படம் வைத்து அதற்கு சந்தன குங்குமம், வாசனை மலர்கள் சூடி அலங்கரிக்கலாம். படத்திற்கு அருகில் ஆறு நெய் விளக்கு ஏற்றி முருகப்பெருமானுக்கு கந்தர்ப்பம், பால் பாயாசம், தேன், தினை மாவு, மாம்பழம் என்று இவற்றில் ஏதேனும் ஒன்று வைத்து நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். பின் கந்த சஷ்டி, திருப்புகழ், குமாரஸ்தவம், கந்த அனுபூதி, கந்தகுரு கவசம், காவடி பாட்டு படித்து வந்தால் திருமணம், உயர்கல்வி, வேலைவாய்ப்பு, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, மன அமைதி, தெளிந்த சிந்தனை மற்றும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். கார்த்திகை விரதத்தை கடைபிடித்து குடிப்பழக்கம், போதை பழக்கத்திலிருந்து மீண்டு மரியாதையான வாழ்க்கை வாழ கந்தனின் காலடியை விடாமல் பிடித்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்காக.